உங்கள் வீட்டில் மங்களம் உண்டாகும். அந்த மங்களமும் என்றென்றும் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும். இது எல்லா விதமான கர்ம வினை பலன் பிடிகளிலிருந்து உங்களை விடுவித்து விடும் மாபெரும் சக்தி வாய்ந்தது. எனவே எப்போதும் சாய்பாபாவை நினைத்தபடி இருங்கள். அவரை தரிசித்தபடி இருங்கள். அவர் பாதங்களில் உங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த எளிய மூன்று வழிகளில் சாய்பாபாவை வணங்கியபடி இருந்தால் சாய்பாபாவை உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் பிரார்த்தனை செய்தபடி இருந்தால் உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் செய்து கொடுத்து உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களை உங்கள் குடும்பத்தாருடன் நல்லபடியாக வாழ வைப்பார். சாய்பாபாவை மனதார நம்புங்கள். முழு மனதோடு பிரார்த்தனை செய்யுங்கள். முழு நம்பிக்கையோடு எப்போதும் இருங்கள். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். வருங்காலம் வளமானதாக இருக்கும். இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.